ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம வாங்க நம்மளோட பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். இது ஃபுல்லாகவே பேங்கிள்ஸ் தான் இருக்குது. நான் மோஸ்ட்லி இந்த மேலே இருக்கிற பேங்கிள்ஸ் மட்டும்தான் எடுத்து போட்டுக்குவேன். இந்த வலையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சாமி கும்பிட நாட்களில் க்ரீன் கலரோ இல்லைனா வந்து ரெட் கலர் தான் எடுப்பேன். பெருசாக வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது கோயிலுக்கு போகிறோம்னா அந்த இடத்துல வலையில் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்கள்லேயும் வலையில் வாங்குவேன் ஆனால் போட மாட்டேன். எனக்கு ஆனால் பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும், கண்ணாடி பேங்கிள்ஸ் எல்லாமே. இன்றைக்கி நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணி வைப்போமாங்க. உங்கள் எல்லாருக்குமே கண்ணாடி பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டோ வீடியோஸில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போது நம்ம பேங்கிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கண்ணாடி வலை வந்து முன்னாடியெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா கையோடவே போட்டுக்கிட்டே இருப்பேன். எப்போவுமே கை நிறைய போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுவும் வாங்குறதா இருந்தால் எனக்கு ஒரு டசன் வாங்கி போடுறது பிடிக்காது. அண்ட் இந்த கையில் ஒரு டசனும் இந்த கையில் ஒரு டசன் அப்படி போடவும் பிடிக்காது. நல்லா ஃபுல்லாக போடணும். 1.5 டசன் கிட்ட போட்டால் தான் இங்கேருந்து இது வரைக்கும் வரும். 2 டசன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது வந்து காற்று போகாது, எனக்கு வந்து ரேஷஸ் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 1.5 டசன் போடுவேன். எனக்கு பேங்கிள்ஸ் மேட்ச் பண்ணி போடுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பிளெயின் வலையெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். இப்போ ரீசெண்டாக இந்த கட்டிங் வச்ச வலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வரலட்சுமி நோம்புக்காக வாங்கியிருந்தேன். சொல்லியா வரலட்சுமி நோம்புக்காக வாங்கி வச்சு சாமி கும்பிட்டோம். அழகாக இருக்கும் அந்த கட்டிங் வலையில் போடுறதுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்கி வெப்பனை தவிர ஆனால் போட மாட்டேன். ஏதாவது கோவிலுக்கு போகிறோம் இல்லை வந்து வீட்டில் சாமி கும்பிட்ற நாட்கள் வந்தால் கூட பார்த்திங்கன்னா பெருசாக வந்து போட்டுக்க மாட்டேன். கோவிலுக்கு போனால் போட்டுக்குவேன். பட் எவ்வளோ போட முடியும் சொல்லுங்கள். நம்ம அதான் சொல்லிட்டேன், இந்த கையில் 1.5 டசன் அந்த கையில் 1.5 டசன் போடுவேன். வந்தவொடனே கைட்டு வச்சுருவேன், கையோடு போட்டுக்க மாட்டேன். இந்த இந்த கட்டிங் வச்ச வலையில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பிளெயினாக இருக்கிற பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி பேங்கிள் வாங்குறதுக்கு எனக்கு பிடிக்கும். பிளெயின் வலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வலையில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அண்ட் இந்த வலையில் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி வலையில் போடுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா வழுவழுன்னு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கையில் போடும்போது சூப்பராக இருக்கும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வலையிலே வாங்கிறதுனால என்கிட்ட பச்சை வலையிலே நிறைய இருக்கும். எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டெல்லாம் வருது பார்த்தீங்களா, வளையல் ஸ்டாண்டு, அது வாங்கி வைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அந்த வளையல் ஸ்டாண்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்டடியாகவே இருக்காது, அதோட ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால் எடுக்கும்போது எங்கே தவறிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி எடுத்து ஒரு கயிறில் கட்டி அப்புறம் வச்சுக்குவேன். அப்புறம் எடுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஸ்டாண்டில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து டக்குன்னு எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த ஸ்டாண்டில் வச்சிட்டோம்னா அந்த ஸ்டாண்ட் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி ஸ்டெடியாகவே இருக்காது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு, அதுக்கப்புறம் தீபாவளிக்கு, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு, இந்த மாதிரி முக்கியமான பண்டிகை எல்லாத்துக்குமே நான் வந்து புதுசாக தான் வாங்குவேன். புதுசு வாங்கினோன்னா ஒன்று பச்சை கலர் தான் வாங்குவேன், இல்லைன்னா வந்து சிகப்பு கலர், மெரூன் கலர், இந்த மாதிரி தான் எடுப்பேன். கோவிலுக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் என் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அது என்னமோ எனக்கு பச்சை கலர் வலையில்தான் அவ்வளோ இஷ்டம். அதுவும் இந்த கண்ணாடி வலையெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அண்ட் எனக்கு எடுத்து போடவும் மனசே வராது. பழசாயிருச்சுன்னா எடுத்து போடுறதுக்கும் மனசு வராது. நம்ம கையில் போட்டால் தானே அது உடையும், நான் போடவும் மாட்டேன். முக்கியமான நாட்களில் போட்டுட்டு எடுத்து வச்சிருவேன், அவுத்து வச்சிருவேன். அப்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது பழசும் ஆகாது, உடையவும் உடையாது, அப்படியே நிறைய நாளைக்கு வரும். ஆனால் நான் என்ன பிரச்சனைனா போட மாட்டேன், அதான் பிரச்சனை பாருங்கள். அழகாக இருக்கும், கையில் போட்டால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி
மாதிரி இந்த பிளெயின் வளையல பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளானாலும் உங்களுக்கு பழசே ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் பழசாகாது. நம்ம இந்த மாதிரி டிசைன் எல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எடுத்தோம்னா இது வந்து தண்ணி பட்டுச்சுன்னா போயிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலுமே அப்படியே தான் இருக்கும், போகவே போகாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மெரூன் கலர் நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். கையில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா கை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் ஏன் பண்ணுவேன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்குவேன், இதோட இதை சேர்த்து வச்சு இப்படி போட்டுக்கலாம், இப்படி போடுவேன். நல்லா இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்கும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அழகாக இருக்கு இல்லையா, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா வீட்டில் வந்து போடுறதுக்கு பிடிக்காது, தண்ணி பட்டுச்சுன்னா எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்ன்றதுனால வேர்வை பட்டுச்சுன்னா எனக்கு அப்படியே அது வந்து ரேஷஸ் ஆகும், இச்சஸ் ஆகும். தண்ணி பட்டாவே கொஞ்சம் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும், அதனால் என்ன பண்ணுவேன்னா கழட்டி வச்சிருவேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மெரூன் கலர் பேங்கிள் நல்லா இருக்கும் அந்த சத்தம். அப்புறம் இந்த சிகப்பு, இந்த மூணு கலர் தான், பச்சை கலர், சிகப்பு கலர் அண்ட் மெரூன் கலர், இந்த மூணு கலர் பேங்கிள் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். எப்படி இருக்கு பாருங்க, கலர் வைப்ரண்டா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் கையில் போடுறதுக்கு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்து கண்ணாடி வளையல்லையே இந்த மாதிரி பிளெயின் வளையல் வந்து பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும், எடுத்து வைக்கும்போது தான் அது வந்து நல்லா இருக்கிற, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, போட்டுக்கணும் போல் ஆசையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது அது தோணவே தோணாது, அது இருக்கிறதே தெரியாது, தோணாது, போட்டுக்கணும்னு நினைக்க மாட்டோம். எங்கேயாவது இங்கே பக்கத்தில் கோயிலுக்கு போனால் கூட டக்குன்னு ஒரு கையில் வந்து ஒரு பிராஸ்லெட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுச்சு, வாட்ச் போட்டு போயிடுவேன். அதனால் இது போடுறதுக்கு நான் வந்து வாய்ப்பு வந்து அவ்வளோவா இருக்கிறது இல்லை. அந்த வல்லட்சுமிக்கு, தீபாவளி, பொங்கலுக்கு இல்லைனா கொஞ்சம் கோவிலுக்கு கொஞ்சம் போடுவோம், பக்கத்தில் கோயிலுக்குன்னா, பக்கத்தில் கோயிலுக்குன்னா நிறைய போடுவேன், தூரமாக இருக்கிற கோயிலுக்கு போட மாட்டேன். நான் சொல்கிற மாதிரி தூரமாக போடணும்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்வெட்டில் எனக்கு என்ன ஆகும், ரேஷஸ் வர ஆரம்பிச்சிரும், அதனால் நான் போட மாட்டேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, நான் உங்களுக்கு கையில் போட்டு காட்டுறேன், நல்லா இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்குல்ல கலர், சூப்பராக இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுங்களுக்கு போனால் வாங்கக்கூடியது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், அந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க, வாசலில் எப்படியே வித்துட்டு இருப்பாங்க. அந்த ஆடி போகிறதுக்கெலாம் நம்ம கோயிலுக்கு போகணும்னா, ஆடி மாதம்லாம் போனோம்னா வாசல்லையே வந்து வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அப்போது வந்து வாங்கிடுவேன், போடுறோமோ இல்லையோ வாங்கி வச்சு, போட்டுக்கிறோமோ இல்லையோ எனக்கு வாங்கி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஆசையாக இருக்கும் இல்லையா வாங்கிறதுக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், எல்லா மாதிரியுமே வச்சுருக்கேன். எனக்கு வளையல்னால் அவ்வளோவும் பிடிக்கும், நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த ரெட் கலர் பேங்கிள்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நான் வந்து வாங்கினேன்னா ஒரு டசன் வாங்கின நாளே கிடையாது, ஒரு டசன் வாங்கி கையில் போட்ட நாளே கிடையாது, இந்த கையில் ஆறு அந்த கையில் ஆறுன்னு நான் போட்ட நாளே கிடையாது. வாங்கினா இந்த கையில் ரெண்டு டசன் அந்த கையில் ரெண்டு டசன் தான் வாங்குவேன், இல்லைனா மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு டசனாவது வாங்கிடுவேன். இல்லை எனக்கு இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்றாவது போட்டணும், எனக்கு ஒரு டசன் வாங்கி போட்டால் எனக்கு பத்தவே பத்தாது. அந்த மாதிரி பாருங்க, எவ்வளோ வலையில் இருக்கு பாருங்க, இதே மாதிரி இது வந்து சூப்பராக இருக்கும். புடவெல்லாம் பட்டு புடவை போட்டு போட்டால் செம்மையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே பாருங்கள் இந்த ரெட் கலர் ஒரு மாதிரி இருக்குது, இந்த பொடியாக இருக்குது பாருங்கள், இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை கையில் போட்டு காட்டுறேன், இது நம்ம இங்கே வச்சுருவோம். நிறைய பேர் வந்து வளையல் போடுறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க, அது ஏன்னு தெரில, பட் அது போட்டு அழகு பார்த்தா மட்டும்தான் வந்து அது வந்து அது எவ்வளோ அழகாக இருக்குன்றது போட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஓல்டு ஃபேஷன், இல்லைனா வந்து நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களாம் கண்ணாடி பேங்கிள் போட மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்குல்ல. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வாங்கி போடணும்னு நான் நினைக்குவேன், ஏன்னா அவ்வளோ ஒரு அழகு இல்லையா அந்த கண்ணாடி வளையல், அது சத்தம். அண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் வளையல், அந்த குட்டி குட்டி பூ வச்சது இல்லாமல் இந்த மாதிரியான வளையல் வந்து நடுவில் நிறைய வர ஆரம்பிச்சிது. இதுலேயுமே எனக்கு கிரேஸ் நடுவில் நிறைய இருந்தது,
இது வாங்கி போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ இது ஏன் தெரியல, இது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆன மாதிரி இருக்குது. வளையலுக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் நம்ம சொல்ல முடியாது, எப்போ போட்டாலும் அது வளையல் வளையல் தான். பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த வளையல் அவ்வளோவா வர்றதில்லை. இப்போ நான் கொஞ்ச நேரம் ரெட் கலர் வளையல் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி பார்க்குறேன். அண்ட் எல்லாரும் போடுற மாதிரி நம்ம போட்டால் நம்ம தனியாக வந்து நம்ம தெரிய மாட்டோம். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே போடுற மாதிரி நம்ம போடக்கூடாது. நம்ம தனியாக போடணுன்னா அவுட் ஆஃப் ஃபேஷனில் இருக்கிறத நம்ம வந்து போட்டு அதை ட்ரெண்டாக்கணுமே தவிர, எல்லாரும் வாங்கி போட்டுக்கிறாங்க நம்மளும் வாங்கி போட்டுக்கணுன்னு போட்டுக்கூடாது. நான் எப்போவுமே அப்படி தான், ட்ரெண்டிங்காக இப்போ என்ன போயிட்டுருக்கு அதை வாங்கி போடணும், இல்லை ட்ரெண்டிங்காக என்ன இருக்குது அதை செய்யணும்னு நினைக்க மாட்டேன். நம்ம தான் வந்து ட்ரெண்டை க்ரியேட் பண்ணணும், நம்ம தான் ட்ரெண்ட் செட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போது இந்த பேங்கிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த பச்சை கலர் வளையல் பாருங்கள் எத்தனை இருக்குது. இதுவுமே வந்து க்ரீன் கலர் வளையல். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட க்ரீன் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுலேயும் ஒரு டசன். இதில் என்ன பிரச்சனைனா பழசானாலும் நான் எடுத்து போட மாட்டேன், ஏன்னா நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா பழசானா கூட எனக்கு எடுத்து போட மனசு வராது. இதெல்லாம் எவ்வளோ வருஷம் முன்னாடி வளையல் தெரியுங்களா, நவராத்திரிக்காக எனக்கு கொடுத்துருந்தாங்க. நவராத்திரி பூஜை வச்சுருந்தோம் அப்போ வந்து இதில் ஒரு டசன் இதில் ஒரு டசன் கொடுத்துருந்தாங்க. இதுலேயே ரெண்டு கலர் இருக்குது, இதில் ஒரு மஸ்டர்ட் இருக்குது, இதில் க்ரீன் இருக்குது. இதில் ஒரு டசன் அதில் ஒரு டசன் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும், 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு நவராத்திரிக்கு பூஜைக்கு வச்சு கொடுத்தாங்க. அதான் இது பாருங்கள், இதுதான் இந்த மஸ்டர்டும் இந்த க்ரீனும் வந்து நவராத்திரி பூஜைக்கு வச்சு கொடுத்தது. அதை ஒன்றும் நான் வந்து எடுத்து போடவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே புதுசாகவே இருக்கும், நான் போட மாட்டேன் அதனால் அப்படியே இருக்கும். எடுத்து போடவும் மனசு வராது, போட்டுக்கிறதுக்கும் எனக்கு வந்து அவ்வளோவா வந்து பிடிக்கிறதுல. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரைடே அப்புறம் வந்து டியூஸ்டே செவ்வாய் வெள்ளியிலலாம் போட்டோம், கோயிலுக்கெலாம் போட்டோம்னா நல்ல ஒரு தனியாக நம்ம கைக்கு தெரியும். நான் இதை போட்டு காட்டுறேன், இதை அங்கே வைப்போம். இதில் பாருங்கள் இந்த க்ரீன் கலர் பாருங்கள் ஒரு டசன் இருக்குது. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். நிறைய இயரிங்ஸ் இருக்கும். சரி, பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை உங்கள்கிட்ட காமிக்கலான்னு வந்திருக்கேன். இன்னும் நிறைய இந்த வளையல் இருக்குது, இதை நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு மொத்தமாக காட்டுறேன். இதில் பாருங்கள் இந்த க்ரீன் கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து ஒரு வித்தியாசமான க்ரீன், பேரட் க்ரீனில் இருக்குது. அண்ட் இது வந்து டார்க்கு நாகப்பழம் கலர் சொல்லுவாங்களே அந்த கலர், ஆக்சுவலி இது பாக்கு கலர், அந்த கலர் இது. இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்குது எங்கிட்ட, இந்த மாதிரி ஒரே ஒரு டசன் வளையல் தான் இருக்குன்னா எனக்கு யாருன்னா வச்சு கொடுத்தாங்கன்னு அர்த்தம். இவ்வளோ கம்மியாக நான் வளையல் வாங்கவே மாட்டேன் போட்டுக்கிறதுக்கு. கோவிலில் போனால் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து நமக்கு சொல்ல முடியுமா நமக்கு வந்து இவ்வளோண்டு வளையல் பத்தாது எனக்கு கூட கொஞ்சம் வளையல் கொடுங்கன்னு கேட்க முடியாது இல்லையா. ஸோ எனக்கு யார் வீட்டுக்குனா போனால் பேங்கிள்ஸ் வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டசன் இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குன்னா யாருனா வச்சு கொடுத்த வளையல் அதை மட்டும்தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். டார்க்காக இருக்கும், நல்லாயிருக்கும் கலர், கைக்கு நல்லா எடுக்கும். இது ஒரு புதுசாக வித்தியாசமான கலர், நான் போடவே இல்லை பட் ஆனால் வச்சுருக்கேன். இந்த கலர் நல்லா இருக்கேன்னு சொல்லி எப்படியாவது மேட்ச் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். இது மேலே இந்த புட்டு புட்டாக வச்சுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டோன்ஸ் வச்ச வளையல் பார்த்திங்கன்னா மீஷோ ஆப்லேருந்து எடுத்தது. இது வந்து அந்த பிளெயின் பேங்கிள்ஸோட மிக்ஸ் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பிளெயினாகவே நீங்கள் நல்லா அது கிராண்டாக போட்டுக்கணும்னு நினச்சா கூட இது நல்லா கிளிட்டர் ஆகும், சூப்பராக இருக்கும். மீஷோவில் ரொம்ப கம்மி விலைக்கு தான் கிடச்சிது எனக்கு, 90 ருபீஸோ சம்திங் அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இது ஆஃபர்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அப்போ வாங்கினது. இது வந்து தனியாகவும் இருக்குது, இதோட சேர்த்தும் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஃபர்ஸ் இருக்கும்போது வாங்கலாம். இது என்ன பண்ணணுன்னா பிளெயின் பேங்கிள்ஸோட மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி கூட சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இதை வரைக்குமே போட்டிங்கன்னா கூட நல்லா கிளிட்டர் ஆகும், செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து சுடிதார் போடுறோம், டக்குன்னு வெளியே போடுறோம், பக்கத்தில் கடைக்கு போகிறோம், வெறும் கையோட போக முடியாது அப்படின்னும் போது இதெல்லாம் போட்டுக்குவேன். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் பேங்கிளுக்கு நடுவில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த க்ரீன் கலர் ஒரு ரெட் கலர் நடுவில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா வந்து இந்த மால்க்கெல்லாம் போனால் அங்கே வந்து கைவினைப் பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ எடுத்தது. இதுலேயே 2 உடஞ்சிருச்சு, இதுதான் இருக்குது. இது வந்து இதுவும் வந்து ஆப்பிளில் தான் பர்ச்சேஸ் பண்ணது, இது வந்து இதோடு சேர்ந்து வரும். என்ன ஒன்று, இது வந்து போடவே மாட்டோம், நம்ம ட்ரெஸ்ஸு போட்டோம்னா அதில் மாட்டிக்குது, அதனால் போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். மாட்டி மாட்டி புடவைலாம் வீணாக போயிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை மட்டும் தான் போடுவேன், இந்த சிங்கிளாக இருக்குது பாருங்கள், இது மட்டும் தான் போட்டுக்குவேன், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இங்கே பாருங்கள், அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட பேங்கிள்ஸ் கலெக்ஷன். இதில் வந்து நிறைய இருக்குது பேங்கிள்ஸு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு டசன் இருக்கும் போல் இருக்கு. ஒன்று ஒன்றும் மூணு இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டசனாவது இருக்கும். இது எல்லாமே பிளெயின். அண்ட் இதில் கொஞ்சம் பிளெயினும் இருக்குது, கொஞ்சம் டிசைன் வச்சதும் இருக்குது. அந்த போட்டு போட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாமே கண்ணாடி பேங்கிள் தான். இது இந்த போர்ஷன் தவிர, இந்த முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபேன்சி ஐட்டம், அதை தவிர வச்சது எல்லாம் கண்ணாடி பேங்கிள் தான். ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.